ஞானிகளை வணங்குபவர்களுக்குத்தான் பணிவு வரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். எப்போண்ணா உயர்ந்த உயர்ந்த மாணிக்க வாசகனையும் மிகப்பெரிய ஆற்றல் உள்ள ராமலிங்க சாமிகளையும் தாய்மான சாமிகளையும் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசை எவன் உருகுகிறானோ அகத்தீசனை வணங்குகிறானோ அவனுக்கு தான் பணிவு வரும். ஒருவன்ட பணிவு இருக்கென்றால் அங்கே புண்ணியம் இருக்கின்ற பொருள். ஒருவன்ட ஜயசிந்தி இருக்கின்றால் புண்ணியம் இருக்கின்ற பொருள். ஒருவன்ட ரோபித்தனம் இல்லை என்றால் புண்ணியம் இருக்கின்ற பொருள். பொறாமை இல்லை என்றால் புண்ணியம் இருக்கின்ற பொருள். கோபமே இல்லாதவன் புண்ணியம் இருக்கின்ற பொருள். பழிவாங்கும் உணர்ச்சி இல்லை புண்ணியம் இருக்கின்ற பொருள். கொணிக்கடி நீங்கி விட்டது புண்ணியம் இருக்கின்ற பொருள். என ஓரிரு நாளைக்கு பூஜை செய்தால் முடியுமோ? முடியாது. தொடர்ந்து கேள், அட்டி மேல் அட்டி வை. ஒரு சிற்பம் செய்வதற்கு ஒரு சிலை செய்வதற்கு லட்சக்கணக்கான முறை சுத்திலடி வாங்கும். உளியால் தாக்க வேண்டும் அதை. அது மாதிரி மனசை விடாமல் கேட்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். உட்காந்து தியானம் செய்யணும். சாஸ்தாமி இருந்து வணங்கணும். ரகசியமாக நான் இன்னும் கடையேன் பாவி ஏற்று அருள் செய்ய தாயை உன்னை தவிர என் கதி இல்லை ஐயா. பாவி ஏற்று அருள் செய்ய ஐயா. நான் என்னையா செய்தேன் பாவம் மன உடல்லப்படலை ஐயா. நான் என்னம்மா உனக்கு பாவம் செஞ்சேன். அடி எனக்காண்ட நீ பாவம் நீ செஞ்ச பாவம் மனலாயப்படலை அதுக்கு நானாக பொறுப்பு. நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் இப்படி செஞ்சேன்? நான் செய்யலடா. ஓ பெண்ணை உன்னை இப்படி ஆட்டி படைக்குது மனலாயப்படலை உரிய தியானிக்க நினைக்கிற உன் மனசு ஒத்துக்கலை. அப்போ என்னை போன்ற பாவிகள் மன்னிக்கக்கூடாதோ? மன்னிக்கிறேன். அடிக்கடி உன்னை பார்க்குறேன் இல்லையா ராமலிங்கசாமி ஐயா மாணிக்க வாசகர் ஐயா. என்னை பாவியை பாருய்யா. நான் என்னையா பாவம் செஞ்சேன் பாவி? என்ன பாவம் செஞ்சேன்? உருகி தியானிக்க முடியலையே பாவி. என்னை மன்னிக்க கூடாதோ? உன் திருவடியே கதின்னு இருக்கேன். நான் இன்னும் கடைகட்ட நாய் நான் இன்னும் கடைகட்ட பாவினா. என்னை ஏற்று அருள் செய்யக்கூடாதோ? நீங்களாம் பெரியவனாய் பெரியவங்களாச்சு ஐயா. எனக்கு அருள் செய்யக்கூடாதா ஐயா? நான் என்னையா அப்படி கேட்டு 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 எப்போ சுற்றி உளி பட பட உளிய அடிப்பட அடிப்பட சிற்பமாகுதோ லட்சக்கணக்கான உளி தாக்கினால் அன்றி அந்த சிற்பமாகாது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முறை இந்த வணங்கி வணங்கி வீழ்ந்து வணங்கி வணங்கி கேட்டால் நல்ல பிள்ளை. ஆமாம் பாவம் நல்ல பிள்ளை. வினை இருக்குது அதனால் புலாத வறுமை இருக்குது. வினை இருக்குது அதனால் கொடும் காம தேகம் இருக்குது. வினை இருக்குது குணக்கேடு இருக்குது. வினை இருக்குது கொடிய கோபம் இருக்குது. வினை இருக்குது பிறரை மன்னிக்க மாட்டேங்கிறான். கொடூரமான என்ன இருக்குது? எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். நான் என்னையா செய்வேன்? எனக்கு எதையா படிப்பு குணப்பண்பு புரிந்து கொள்ளுற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குது. என் குணக்கட்டு நீ தான் பற்றி தருளணும். எனக்கிட்ட அந்த ஆற்றல் இல்லை ஐயா. எனக்கிட்ட ஆற்றல் இருந்தால் நான் தப்பிச்சிருவேன். உன் திருவடியே கதின்னு நினைக்கிறேன். உன் திருவடி தான் எனக்கு கதி. எனக்கு அருள்ச்சின்னு கேட்டால் நல்ல பிள்ளைன்ற ஆசான் மாணிக்க வாசகனும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு மகதீசனும் நல்ல பிள்ளை என்றால் அதை தடுப்பதற்கு நிறுத்தி வைக்கிறது ஒருத்தர் ஒரு அந்த உலகத்து ஒரு பயலுக்கு உண்மை இல்லை. அவள் ஆற்றல் புரிந்தவர்கள் ஞானிகள். அத்தனை பேரும் அத்தனை உள்ளவர்கள். அத்தனை பேரும் சத்து விசாரம் செய்தவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.